இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்தியாவில் எப்படி தீக்குச்சி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்காக முதல்ல அவங்க ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிஷினில் வச்சு இந்த மாதிரி பேப்பர் வடிவிலான ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போது கட் பண்ண அந்த மரப்பேப்பர்களை எடுத்து கொண்டு போய் இன்னொரு மிஷினில் வச்சு அதை இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த குச்சிகளை கொண்டு போய் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வைக்கிறாங்க. இப்போ இந்த குச்சிகள் நல்லா காஞ்ச உடனே இதை ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமாக கொண்டு போய் தீக்குச்சிகளுக்கு தேவையான மருந்துகளை டிப் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போது டிப் பண்ண இந்த தீக்குச்சிகளை ஒரு பக்கம் நல்லா காய வைக்கிறாங்க. அண்ட் மறுபக்கம் தீக்குச்சிகளை வைக்கிறதுக்கான அந்த பாக்ஸை ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமா அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ ரெடியான அந்த பாக்ஸ்களை ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினுக்குள்ள வச்சு அந்த ரெடியான தீக்குச்சிகளை இதுக்குள்ள ஃபில் பண்றாங்க. இப்போ ஃபில் பண்ண அந்த தீப்பெட்டிகளை எடுத்து இன்னொரு மிஷினுக்குள்ள கொடுத்து அதை 10-10 பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பண்டல் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா அதை பேக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை சேல்ஸுக்கு அனுப்பிடுறாங்க. சோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.